நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 4. ஏனென்றால் டைனோசர் இனம் அழைக்கப்பட்ட போது அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக அறிவில் மேம்பட்ட டைனோசரில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த அந்த இனம் பூமிக்கு அடியில் சுரங்கங்களும் குகைகளும் அமைத்து தப்பித்து வாழ்ந்தனவாம். காடை தீப்பிடித்து எரிந்தாலும் பூமிக்கு அடியில் வாழும் எலிக்கு எந்த ஆபத்தும் வராது. இன்று வரை அந்த இனம் பூமிக்கு அடியில் வாழ்ந்து வருவதாகவும் நம்பப்படுகிறது. பூமிக்கு அடியில் டைனோசர் காலத்திய மனிதனை போன்ற உயிரினங்கள் இருக்கின்றன. மனிதருக்கு எதிரான வேற்று கிரகவாசிகள் மற்றும் இரகசிய அமைப்பினருக்கும் இவர்களுக்கும் தொடர்பு உண்டு. இந்த உயிரினங்கள் டிராகோ நாகர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. டிராகோ நாகர்கள்தான் பூமியின் பண்டைய உயிரினங்கள். பூமிக்கு அடியிலேயே காலம் காலமாக வாழ்ந்து வருகின்றன. இவர்களைத்தான் நாம் வீழ்ச்சியுற்ற தேவதைகள் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்கிறோமோ? தெரியவில்லை. அவர்களை பொறுத்தவரை நம் மனித இனம்தான் அவர்களின் பூமியை ஆக்கிரமித்துள்ளோம் என்று நம்புகிறார்கள். இதனை கூறியவர் தாமஸ் எட்வின் காஸ்டெல்லோ. இவர் கூறியவற்றில் பாதி உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. அவற்றை பற்றிய விரிவான விளக்கங்கள் பின்னர் வரும் பகுதிகளில் தரப்பட உள்ளன. நமக்கு இப்போதைய தேவை டிராகோ டைனோசர் கால மனிதனான நாகர்கள் பற்றிய தகவல்கள். உலகை உலுக்கி போட்ட பல ரகசியங்களை அடுத்த பகுதியில் காண்போம். அனைவரும் தங்களின் கருத்துக்களை பின்னூட்டம் இட வேண்டுகிறேன். தொடரும்.